அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச பிசி கான்ஸ்டபிள் தேர்வு ரிட்டன் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிறத பற்றி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இவ்வளவு மதிப்பெண் இருந்தால் ஃபிசிக்கலுக்கு ரெடியாகலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? ஸோ வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கான எத்தனை பர்சன்ட் வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது, ஸோ அதே போல் வந்து எக்ஸ்ஆர்மி விடோ அதே போல் வாட்கோட்டா இவங்கெல்லாம் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கான இடஒதுக்கீடு என்ன, அவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரலாம், எல்லா டீட்டெயிலுமே நல்ல தெள்ள தெளிவாக இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து எந்த மார்க் இருந்தால் நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைச்சிடும், ஓகேவா? ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் டீட்டெயில் பற்றி தெரியாமல் இன்னும் ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வந்து இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2023 இயரில் டோட்டல் வேகன்சி வந்து 3359 வேகன்சி, டோட்டலாக வந்து மென் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து 3359 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2023 தேர்வுக்கு விண்ணப்பித்தோர் வந்து ஆண்கள் 224248, பெண்கள் 57208, தேர்ட் ஜெண்டர் வந்து 41. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 280,000 மேற்பட்டவர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதில் 10ஆம் தேதி நடைபெற்ற ஓஎம்ஆர் ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 17% வந்து ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எக்ஸாம் ரியலாக அட்டன் பண்ணது 2 லேக்ஸ் ப்ளஸ், ஓகேங்களா? 200,000 மேற்பட்டோர் இந்த எழுத்து தேர்வில் வந்து பங்கேற்றிருக்காங்க. இதில் டிஎன்பிஎஸ்சி பசங்க எக்கச்சக்கம், 701 எழுதுகிற பசங்க எக்கச்சக்கம். ஸோ ஹைட் இல்லாதவங்க அதெல்லாம் வந்து நிறைய இருப்பாங்க, ஸோ அதனால் வந்து அதில் பாதி கழிஞ்சிடுவாங்க. கட்டாய தமிழ் தொகுதி தேர்வு 80 மதிப்பெண்கள், அதில் வந்து 32 மதிப்பெண் எடுத்திருந்தால் போதுமானது. நிறைய பேர் வந்து கட் ஆஃப் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா 150க்கு 60 எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஓஎம்ஆர் அட்டன் பண்ணும்போது ரெண்டு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டில் வந்து கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 70, ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 71லேருந்து கொஸ்டின் நம்பர் 150. இந்த 71லேருந்து 150 வந்து தமிழ் தொகுதி தேர்வு. அதில் 80ல் நீங்கள் 32 மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய 1 to 70 அந்த முதன்மை தேர்வோட பேப்பர் வேல்யூ பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து 70க்கு 60+ மதிப்பெண் எடுத்திருந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. நான் எதுக்காக சொல்கிறேன்றத நான் அப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா வந்து ஃபிசிக்கல் வந்து ரொம்ப ப்ளே பண்ண போகுது. 60 மார்க் எடுத்திருக்கவங்க கூட ஃபிசிக்கலில் ஃபுல் ஸ்டார் அடித்தா ஜாப் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் கூட இருக்குது. நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் அதை பற்றி, ஓகேவா? ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஒரு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பிலிருந்து வெளியிடப்படக்கூடிய கட் ஆஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியானது, சரிங்களா? ஸோ நம்ம இந்த 3359 வேகன்சியை இடஒதுக்கீடை வச்சு நம்ம பிரிக்கலாம். ஸோ ஓசி ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 31%, அதாவது 3359 வேகன்சி இருக்கு இல்லையா, அந்த 3359 வேகன்சியில் ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஏ முஸ்லீமுக்கு 3.5%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எம்பிசி டிஎன்சிக்கு 20% இடஒதுக்கீடும், ஆதி திராவிடர் எஸ்சிக்கு வந்து 15%, ஆதி திராவிடர் அருந்ததியருக்கு வந்து 3%, பழங்குடியினர் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து இந்த 3359 வேகன்சியை 100%னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இந்தந்த கேட்டகரிக்கு வந்து பிரிக்கிறாங்க, சரிங்களா? இந்தந்த கேட்டகரிக்கு வந்து இந்த 100%ஐ பிரித்து கொடுத்துட்றாங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த 3359 வேகன்சியை அந்தந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ பிரிக்கிறாங்கன்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஓப்பன் கேட்டகரி ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3359 வேகன்சியில் 1041, பிசிக்கு வந்து 890, பிசி முஸ்லீமுக்கு வந்து 118, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 672, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 504, எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 வேகன்சியும்,
எஸ்டிக்கு வந்து 34 வேகன்சி பிரிக்கிறாங்க டோட்டலாக. அந்த பர்சன்ட் வைஸ் 100% 3359 அப்படின்னா, ஸோ அதை வந்து இந்தந்த கேட்டகரிக்கு வந்து இவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. இப்போ வந்து பிசி முஸ்லீம் வந்து பிசி கேட்டகரிக்கு போட்டி போட முடியாது, பிசி கம்யூனிட்டி இருக்கிறவங்க இந்த வேகன்சிக்கும், ஸோ இந்த ஓசி கேட்டகரி இருக்குல்ல இந்த வேகன்சியும் அவங்க போட்டி போடலாம். இந்த ஓசி அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே இந்த ஓசி கேட்டகரியில் வரக்கூடிய அந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் போட்டி போடலாம். ஓகேவா, இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி வேகன்சி பிரித்தோம்னா, ஃபிசிக்கலுக்கு 1:5 அப்படிங்கிறத பிரிப்பாங்க. இப்போ வந்து 3359 வேகன்சி இன்ட்டு 5 அப்படிங்கிற விகிதத்தில் ஃபிசிக்கலுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னா, டோட்டலாக வந்து 16,795 பேரை வந்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் அக்யூரட்டாக 16,795 பேரை தான் கூப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. ஸோ ஏன்னா வந்து ஒரு 60 மார்க்கில் வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க, 65 மதிப்பெண்ணில் வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 65 அந்த மதிப்பெண்ணில் இருக்கிறவங்க 100 பேரையும் இந்த ஓவரால் அதாவது அந்த ஃபிசிக்கல் கட் ஆஃப்க்கு வந்து வேல்யூ பண்ணி கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் செலெக்ஷனுக்கு வந்து அவங்கள இன்வைட் பண்ணுவாங்க ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணி. அப்படி பார்க்கும்போது எந்தெந்த கேட்டகரிக்கு அந்த 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்தாங்கன்னா, ஓப்பன் கேட்டகரியில் 5,208 பேரும், பிசியில் வந்து 4,452 பேரும், பிசி முஸ்லீமில் வந்து 588 பேரும், எம்பிசியில் வந்து 3,360 பேரும், எஸ்சியில் வந்து 2,520 பேரும், எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 504 பேரும், எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 168 பேரும் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா? ஆமாம், ஃபிசிக்கலுக்கு வந்து இவங்கள கூப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிறப்பு இடஒதுக்கீடு அப்படின்னு இருக்கு. சரிங்களா, சிறப்பு இடஒதுக்கீடு அப்படின்ட்டு இருக்குல்ல, வாரிசு ஒதுக்கீடு வந்து அதாவது வார்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வாரிசுதாரரோட பசங்க, ஓகேவா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து இடஒதுக்கீடு இருக்குது. அப்படி இருக்கும்போது 3,359 10% வந்து 335 வாரிசு இடஒதுக்கீடு வந்து இருக்குல்ல, இவங்களுக்கு இந்த போஸ்டிங் இந்த காலி பணியிடத்துக்கு இவங்க மட்டும்தான் போட்டி போட முடியும். ஓகேவா, இவங்களுக்கு ரொம்ப 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 லோவாக தான் கட் ஆஃப் வரப்போகுது. ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட நியர் 2,100 பேர் தான் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்பீல் ஆகியிருக்காங்க, எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் சொல்லி நமக்கு தெரியுது, ஃபிசிக்கல் வந்து அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்களோ, குரூப் டூ குரூப் ஒன் அந்த லெவலில் படிக்கக்கூடிய பசங்கள் அவங்க கிரவுண்டுக்கு வந்து அவங்க போகிறதே கிடையாது, ஆனால் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்றத சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த 335 அப்படிங்கிற வேகன்சி வார்ட் கோட்டான்னா, அவங்க மினிமம் பாஸ் மார்க் அந்த இடத்துல தான் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு மார்க் எடுக்கலை அப்படின்னாலுமே ஃபிசிக்கல் அடித்து போட்டு 335 காலி பண்ணிடுறத அவங்க மட்டும்தான் வருவாங்க, அவங்க மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ விளையாட்டுக்கும் 10% இதோடிக்கு இருக்குது, அதாவது 335 ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஓகேங்களா, மினிமம் மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஃபிசிக்கல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் எவ்வளோ எதுன்றதை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். முன்னாள் இராணுவத்தினர் எக்ஸாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 134 காலி பண்ணிடம், இதுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து இவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. ஓகேவா, அதனால் வந்து இவங்க 134 வேகன்சி வந்து இவங்க வருவாங்க. ஆதரவற்ற விதவைகள் வந்து பார்த்தீங்கன்னா 134 மினிமம். இந்த சிறப்பு ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடியவங்க மினிமம் மார்க் எடுத்தாலே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், அதாவது இப்போ 3,359 வேகன்சியை கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளோ இடங்கள். ஸோ ஓகேங்களா, இதை ஃபிசிக்கலுக்கு அவங்க இன்வைட் கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட்டுக்கு 1:5 அப்படின்றது வருது இல்லையா, 1:5 அப்படிங்கிறத அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 16,795 பேரை இன்வைட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு கட் ஆஃப் எவ்வளவு வருது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த இது தான் வரப்போகுது. இதை விட ஒரு மார்க் கம்மியாகலாமே தவிர இதற்கு மேல் போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா, ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலில் 59, ஃபீமேலில் வந்து 53 இருந்தாலே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே இருந்தீங்கன்னா நீங்கள் 40 அந்த ரேஞ்சில் இருந்தாலே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிசி கம்யூனிட்டி வந்து 58-59 ஓகேவா, இந்த மார்க் வச்சுருக்கீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஓவரால் பற்றி அப்புறம் சொல்கிறேன், கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 58-59 வச்சுருந்தா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபீமேல் வந்து 53+ இருந்தாலே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபீமேல் சாரி மென்னு ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து 40 இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இதை விட ஒரு 8 மதிப்பெண் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பிசி முஸ்லீம் வந்து 48 மேக்ஸிமம், நீங்கள் 45 மேலே இருந்தாலே நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபீமேலாக
இருந்தீங்கன்னா தாராளமாக 40-38 அந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் மென் ஸ்போர்ட்ஸ் பிசிஎம்ல இருக்கீங்கன்னா 26 ஓகேவா, இந்த மார்க் வச்சதுனால ஸ்டார்ட் பண்ணுங்கள். எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 58-59 57 கூட வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சி வந்து 53 மேலே வச்சுருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா 40 மார்க் எடுத்துருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபிசிக்கல். எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58 மதிப்பெண் வச்சுருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் ஃபீமேல் வந்து 53 ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா ஒரு 39 அந்த ரேஞ்சில் இருந்தால் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து எஸ்டி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து 57 மதிப்பெண் வச்சுருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபீமேல் வந்து 49 மதிப்பெண் வச்சுருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் வந்து ஸ்போர்ட்ஸ் மேல் ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த 35 அந்த மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபீமேல் இதை விட கம்மியாக இருந்தாலுமே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்கலில் வந்து அந்த மூணு ஈவெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வந்து ரொம்ப ப்ளே பண்ண போகுது ஓகேவா. நிறைய பேரால் வந்து ஏன்னா இந்த ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ எம்பிசின்னு வச்சுக்கோங்க, எம்பிசி வந்து நீங்கள் ஒரு 58-59 கொடுத்துருக்கேன்னா 60 மார்க் எடுத்திருக்கீங்க ரிட்டனில் ஓகேவா. ரிட்டனில் வந்து 60 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக 24 out of 24 அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் இருக்குது. ஏன்னா எல்லா ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நிறைய பேரால் முடியாது. அதே போல் இந்த கட் ஆஃப் ஏற்றி விட்டாங்க இல்லையா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்டன் பண்ண வர்றதுக்கு வரமாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஓவரால் அப்படிங்கிறது லோ ஆகும். போன வருஷம் 58 ஓகேவா, ஆனால் ஒரு ஆமாம் 58 அந்த ஒரு சில மார்க் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தாலே போதுமானது, ஒரு 4 மார்க் அந்த மாதிரி இருந்தாலே போதுமானது. ஓவரால் போன இயரை விட இந்த இயர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா இந்த லாங் ஜம்ப்லாம் இந்த ரெண்டு வாய்ப்பு மட்டும்தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதனால் வந்து லாங் ஜம்பில் வந்து நிறைய பேர் டிஸ்குவாலிஃபைட் ஆகிறது வேறு, பட் சிங்கிள் ஸ்டார் அடித்து மார்க் கம்மியாகிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் ஒரு 60-61 அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா 24 out of 24 வந்து நீங்கள் ஃபிசிக்கல் அடிச்சிங்கன்னா 100% வந்து உங்களுக்கு ஜாப் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் எதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ டவுட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, நான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாமா அதுன்னு சொல்லிட்டு. பிஎஸ்டிஎம் வச்சுருக்கன்ற மாதிரிலாம் கிடையாது. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க. ஏன்னா பிசி எக்ஸாம் எழுதின பசங்கள்லாம் மேக்ஸிமம் தமிழ் மீடியம் பசங்களாக தான் இருப்பாங்க. அதே போல் உங்களுக்கு என்சிசி என்எஸ்எஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா மோர் தென் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இந்த மதிப்பெண் நான் வந்து இந்த கட் ஆஃப் பற்றின ஒரு டீட்டெயில் கொடுத்தது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, உங்களால் ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களாலேயே வர முடியும். நான் சொல்லியிருந்த டீட்டெயிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இதுதான் கட் ஆஃப் வரும்ன்ற மாதிரி உங்களுக்கே ஒரு யோசனை வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கட் ஆஃப் வந்து டீட்டெயில் தெரியாத பசங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் சம்மந்தப்பட்டது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.